Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Innikku video la pathina Anna University pathina rendu updates da vandu paaka porom. First students ku iruka confusion enna nu pathina practical Viva exam ku vande or PDF vande release a irundhuchu. Adhe naanu video potrundhen. So and the PDF vande engayume illa sticker la illa. Adhu vande official ah and date vande confirm ana date ah nu solittu da nerai per ketitirukinga. So and the PDF pathina அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஜோனல் ஆஃபீஸருக்கு அனுப்பின பிடிஎஃப். அதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதாவது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் வைக்கணும், வைவா எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து ஜோனல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் வந்து போன 8th செமுக்குமே வந்து ஃபைனல் ப்ராக்டிக்கலும் வைவாவும் நடந்துச்சு. ஸோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த டைமும் பிடிஎஃப்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் வைவா ரெண்டுமே நடக்க போகுது. ஸோ ஸ்லாட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அவங்க சொன்ன டேட்லேயே வந்து உங்களுக்கான ப்ராக்டிக்கலும் வைவாவும் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி வைவாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. சொன்ன ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேர் வைவா பற்றி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ வைவாக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வரட்டும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்க பிடிஎஃப்ல ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஜிசி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க பேசியிருக்கிறது வந்து ஃபஸ்ட் இயர் கவுன்சிலிங்கை பற்றி தான் அதிகமாக பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் போக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக வந்து கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஆன்லைன்லேயே இருந்தாலும் சரி ஆஃப்லைன்லேயே இருந்தாலும் சரி அந்த சுச்சுவேஷனை பொறுத்து சீக்கிரமாக வந்து கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் சீக்கிரமாக வச்சு முடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கலும் வைவாவும் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து அது எல்லாமே வச்சு முடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயரை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நடந்துட்டுருக்க ஓப்பன் புக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடிய போகுது. ஸோ உங்களுக்கு லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 days கிட்ட தான் அண்ணா யூனிவர்சிட்டி விடுவாங்க. ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் இல்லைனா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும். சுச்சுவேஷனை பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஆன்லைனில் தான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிக்கிட்டிங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சிங்க. ரிசல்ட் வேறு, உங்களுக்கான கிளாஸ் வந்து வேறு. ரிசல்ட் வந்து அவங்க எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கான அகாடமிக் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அந்த யூஜிசி கைட்லைன்ஸில் இந்த விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. பிஜி செகண்ட் செம்க்கு மட்டும் எக்ஸாம் இன்னும் வைக்காமல் இருக்காங்க. அதுக்கும் யூனிவர்சிட்டி வந்து ஏதாவது சீக்கிரமாக வந்து ஒரு முடிவு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.